ஒரே போன் யூட்டனான அன்பில் மகேஷ் என்ன என்பது பற்றி தற்போது பார்க்கலாம். அமைச்சர் கே.என். நேருவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் கீரியும் பாம்பும் போல இருப்பதாக திமுகவிலேயே சிலர் கூறி வந்தனர். அதையெல்லாம் உடை தெரிந்திருக்கிறார் அன்பில் மகேஷ். அரசு திட்டங்களை தொடங்கி வைக்க தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நவம்பர் 4ஆம் தேதி திருச்சிக்கு வருகிறார். இதையொட்டி வரவேற்பு ஏற்பாடுகள் தொடர்பாக அமைச்சர் கே.என். நேரு தலைமையில் திருச்சியில் திமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கட்சியின் திருச்சி மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், நேற்று திருச்சியில் மற்ற நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு மாலையில்தான் சென்னைக்கு சென்றேன். அப்போது எனக்கு தொலைபேசியில் நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் கே.என். நேரு தொடர்பு கொண்டு, நாளை மத்திய மாவட்ட செயல் வீரர் கூட்டம் நடைபெற இருக்கின்றது, நீ கண்டிப்பாக வரவேண்டும் என்று சொன்னார். அப்போது நாளை எனக்கு சென்னையில் 10 மணிக்கு ஒரு நிகழ்ச்சியும் மாலை 3 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, அதை முடித்துவிட்டு நாளை இரவுதான் திருச்சி வருவேன் என்று சொன்னேன். நீ வந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லிவிட்டு கே.என். நேரு போனை கட் செய்துவிட்டார். அடுத்த நிமிடம் எங்களுடைய துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசினேன். நான் ஒன்றே ஒன்றுதான் சொன்னேன், தொலைபேசியில் அழைத்தது எங்கள் அண்ணன். முதலில் நம்முடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் 2 நாள் தள்ளி வைக்க சொல்லிட்டு மறுபடியும் தொலைபேசியில் கே.என். நேருவை தொடர்பு கொண்டு, அண்ணா நான் கண்டிப்பாக நாளைக்கு வந்து விடுகிறேன் என்று சொன்னேன். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எத்தனை இடங்கள் நாம் வெற்றி பெறுவோம், அதற்கு எப்படியெல்லாம் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை சொன்னது அப்படியே நடந்தது. ஏனென்றால் சொன்னவர் ஏதோ ஆறுதல் சொல்பவர் அல்ல, ஆற்றல் மிகு செயலாளர் நம்முடைய அமைச்சர் கே.என். நேரு அண்ணன். அவருடைய அந்த அனுபவம்தான் அவரை சொல்ல வைத்திருக்கின்றது என தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் என்ன நினைக்கிறது, அதுதான் தமிழ்நாடு நினைக்கும் அப்படின்னு அமைச்சர் அண்ணன் சொன்னார். அது உண்மை. எங்களை பொறுத்த வரைக்கும், எங்களது திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தை பொறுத்த வரைக்கும், நாங்கள் அவரை பார்ப்பது ஒரு துரோணாச்சாரியாகத்தான் என கூறினார். அமைச்சர் நேரு ஏகலைவன் தான். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெற நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் அனைத்து இடங்களையும் கட்சி நிர்வாகிகள் கட்சியை பலப்படுத்த உழைக்க வேண்டும் என அன்பில் மகேஷ் கேட்டுக்கொண்டார். கவனமாக சில செயலாளர்கள் வந்திருக்கிற ஒன்றிய செயலாளர்கள், நகர பேரூர் கழக செயலாளர்கள் நன்றாக பார்த்து சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு பூத் கமிட்டி என்ற அளவில் அமைத்து 20 பேர் 30 பேரை சேர்த்து அவர்களுக்கு தினந்தோறும், அவர்களுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கு செலவு செய்து ஒவ்வொரு இடத்திலும் 2வது இடத்திலாவது திமுக பிஜேபி வந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி செயலாற்றி கொண்டிருப்பதை நாம் இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் மிக பெருமையாக இருப்பது என்னவென்று சொன்னால், நாம் கட்சி திராவிட இயக்கத்தை பிடிக்காதவர்கள் கூட இன்றைக்கு திராவிட இயக்கத்தை பற்றி சிறப்பாக பேசக்கூடிய இடத்துக்கு நாம் வந்துவிட்டோம். அவர்கள் செய்ய செய்ய பொதுமக்கள் எல்லாம் திமுக பக்கம், திராவிட இயக்கத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு கிராமத்திலும் செயலாளர்களை, ஒன்றிய செயலாளர்கள் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். எந்த இடத்தில் அவர்கள் காண ஊடுகிறார்கள், எந்த இடத்தில் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை கவனித்து தீவிரமாக செயல்படக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அதிமுக இருக்கிறது. அதிமுகவை 2-3ஆக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி. காரணம் என்னவென்று சொன்னால், இருவரை இணைத்து வைத்து விட்டால் அவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்க வேண்டும். இவர்களும் பிரிந்திருக்கிற போது தேவையான இடங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு அவர்களையும் ஒரு பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கவனமாக நாம் தேர்தலில் கவனிக்க வேண்டும். பிஜேபி அவர்கள் எடுத்துக்கொண்டால் சிறிய பிரச்சனை எல்லாம் ஊதி பெருசாக்கி, ஏதோ இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு இல்லை என்று ஒரு மாயை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஊடகங்களை மிரட்டி, பத்திரிகையாளர்களை மிரட்டி அவர்கள் இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய இடம் நம்முடைய தோழர்கள், தொண்டர்களுக்கு மிக முக்கிய பொறுப்பாக வந்திருக்கிறது. இதை நான் பத்திரிகையாளர் இருக்கிறார், இல்லை என்றால் விளக்கமாக கூட உங்களிடம் நான் பேச முடியும். எனவே மிக கவனமாக, மிக மிக கவனமாக பணியாற்றக்கூடிய காலம் இனி வருகிற காலம் என்பதை மட்டும் இங்கிருக்கிற தோழர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திமுக இன்றைக்கு பல்வேறு 1 லட்சம் 2 லட்சம் பேர்களுக்கு மேல உள்ளாட்சியில பதவியில் இருக்கிறோம். கூட்டுறவுல வெகு விரைவிலே காலங்கள் முடிந்த பிறகு முதிய இடங்களிலே தேர்தல் நடைபெறுகிற போது நம்முடைய தோழர்கள் எல்லாம் கூட்டுறவிலே பொறுப்பிலே ஏற்க இருக்கிறார்கள். இங்கு யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ தகுதி இருக்கிறவர்களுக்கு இந்த அரசிலே முன்னுரிமை வழங்கி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. இன்றைக்கு நாம் தெம்பாக சாலையிலே நடக்கிறோம் என்று சொன்னால் திமுக ஆளுங்கட்சி மாண்பு முதலமைச்சர் தளபதி இருக்கிறார் என்ற அந்த தெம்பு நடந்து கொண்டிருக்கிறோம். இதை மாறினால் நம்முடைய மரியாதை என்னாகும் என்பதை நீங்கள் தயவு செய்து ஒவ்வொரு தொண்டரும் நினைத்து பார்க்க வேண்டும். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள். என்ன தவறு செய்தாலும் பத்திரிகையில எல்லாம் அதை ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நம்முடைய தோழர்கள் சிறிய தவறு செய்தால் கூட 8 கால செய்தியாக வந்துவிடும். இதுதான் இருக்கிற நிலைமை. இது திமுக வேற வழியில் என்னுடைய கொள்கை எப்படி அப்படித்தான் அவர்கள் செய்ய முடியும், அவர்கள் செய்வார்கள். அதையெல்லாம் தாண்டிதான் நிற்கக்கூடிய நிலை திமுகவுக்கு இருக்கிறது. ஏன் நான் அதை சொல்கிறேன் என்று சொன்னால், புதிதாக பொறுப்பேற்று வந்திருக்கிறார்கள். இதுவரை மாவட்ட பொறுப்பாளராக இருந்தவர்கள் இன்றைக்கு மாவட்ட செயலாளராக அவர்கள் அங்கீகாரம் பெற்று திமுகவினுடைய அங்கீகாரம் பெற்ற செயலாளராக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். சில பேர் புதிய செயலாளர் வந்திருக்கிறீர்கள். ஏற்கனவே இருந்த செயலாளர் இருக்கிறார்கள். கடந்த காலத்தை விட மிக கடுமையான காலம். கடந்த காலம் என்பது அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற போட்டி. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி இருந்தது. இன்றைக்கு சகல அதிகாரங்களை வைத்திருக்கிறவரோடு எதிர்த்து நிற்கிற போட்டியாக இருக்கிறது. எனவே மிக மிக கவனமாக செயல்படக்கூடிய காலம். எனவே அப்படி கவனமாக செயல்பட்டால்தான் நாம் நம்முடைய மரியாதையை, நம்முடைய கட்சியினுடைய மானத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். முதலமைச்சர், நாங்கள் எல்லாம் கலைஞர் அவர்களோடு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் நான் கலைஞருடைய பணியாற்றி இருக்கிறேன். அவர் சொன்ன வேலைகளை செய்திருக்கிறேன். தளபதி அவர்கள் இளைஞரணி செயலாளராக 40 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறார்கள். அது இளைஞரணி செயலாளராக இருந்து இன்றைக்கு முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது நாங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறோம். ஏதோ அவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு கழகத் தோழரையும் தனிப்பட்ட முறையில் அறிந்து வைத்திருக்கிற ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியம். யாருக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்யக்கூடிய தலைவராக நம்முடைய தலைவர், கழகத் தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து பொறுப்பேற்கிற போது கலைஞருடைய காலத்தில் இவ்வளவு பெரிய சிரமங்கள் எல்லாம் இல்லை. நிதி சுமை என்பது மிக அதிகமாக இல்லை. ஆனால் இன்றைக்கு கடுமையான நிதி சுமையில நம்மை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார் கடந்த கால ஆட்சியாளர்கள். அதையும் சமாளித்து செய்து கொண்ட நம்முடைய சேகரன் சொன்னார், பள்ளிக்கல்வித்துறைக்கும் நகராட்சி துறைக்கும் பணம் ஒதுக்கிறார். 110 விதியின் கீழே பள்ளிக்கல்வித்துறையில 24,000 பள்ளி வகுப்பறைகள் என்று அறிவித்திருக்கிறார். முதல் கட்டமாக 1,200 கோடி. எங்களுக்கு 5 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலத்திற்கு 10,000 கோடி முதல் கட்டமாக 2,500 கோடி தந்திருக்கிறார்கள். இப்போது திருச்சியை பொறுத்தளவு நான் சொல்கிறேன், 850 சாலைகள் இருக்கிறது. திருச்சியில கிட்டத்தட்ட 350 சாலைகள் போடப்பட்டு விட்டது. இன்னும் 200 சாலைகள் போடுவதற்காக நிதி இப்போது அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. விரைவிலே திருச்சி நகரம் அனைத்து சாலைகளும் புதுப்பித்து அனைத்து இல்லங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தந்து அனைத்து இடங்களிலும் கழிவறையை சுத்தமாக வைத்திருக்கிற நிலையை திருச்சி உருவாக்கும். சென்னை மாநகரம் என்பது 22 சட்டமன்ற தொகுதியிலே கொண்ட மாநகரம், பெரிய மாநகரம், 80 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் மாநகரம். அதனுடைய எல்லை எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவுக்கு திருச்சி மாநகராட்சியினுடைய எல்லையை விரிவாக்கி விட்டோம். இப்போதே நாங்கள் விரிவாக்கி விட்டோம். இனி எல்லா பகுதிகளிலும், அனைத்து பகுதிகளிலும் தேவையான திட்டங்களை உருவாக்குவதற்கு அதை கொண்டு வருவோம். எனவே எங்களுக்கு திட்டத்துறை, அவர் பள்ளிக்கல்வித்துறையை 234 தொகுதியிலும் இருக்கிற பள்ளிகளுக்கு செல்கிறார். நாங்கள் 234 இருக்கிற இடங்களுக்கும் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். உங்களால் ஆதரிக்கப்பட்டு, உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் நிச்சயமாக இந்த பகுதி முன்னேறுவதற்கு கடுமையாக உழைப்போம். அது வேறு விஷயம். ஆனால் கட்சி இருந்தால்தான் நாங்கள் இருக்க முடியும், நீங்கள் இருக்க முடியும். எனவே இந்த கட்சியை மேலும் பலப்படுத்த, மேலும் விரிவானதாக ஆக்க நாம் அனைவரும் தினந்தோறும் உழைப்போம் என்பதை சொல்லி, தளபதி அவர்கள் புதிய தொழிற்சாலையை தொடங்க வருகை என்ற டிஎன்பிஎல் தொழிற்சாலையை தொடங்க வருகை தர இருக்கிறார்கள். புதிய தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டம் இருக்கிறார்கள். எனவே திருச்சிக்கு எதிர்கட்சி தலைவர் கூட ஒருவர் பேசினார், என்ன எதை எடுத்தாலும் 1,000 கோடி 2,000 கோடின்னு வாயில சவடால் விட்டுட்டு போயிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொன்னார். 850 கோடி பஸ் ஸ்டாண்டு அரசாணை வெளியிட விட்டு வேலை ஆரம்பித்து விட்டோம். நெடுஞ்சாலைத்துறையில 2,500 கோடிக்குள்ள அரசாணை வெளியிட இருக்கிறார்கள். எனவே திருச்சி என்பது ஒரு மிகப்பெரிய நகரமாக உருவாவதற்கு இந்த ஆட்சியிலே நம்முடைய தளபதி அவர்கள் எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள். எனவே அரசு பணியை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாரும் கழக தோழர்களுடைய நன்மை என்பது எங்களுடைய தலையாய கடமையாக நிச்சயமாக அதை கவனத்திலே வைத்திருப்போம். நேரம் கிடைக்கும் போது நிச்சயமாக அதை உங்களுக்கு நாங்கள் பணியாற்றுவோம் என்று சொல்லி தளபதி அவர்கள் மீண்டும் மீண்டும் அவர் இருக்கிறவரை அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்குவதற்காக நாம் உழைப்போம், அனுதோறும் உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த கூட்டத்திலிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.